பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய மிக சிறப்பு அம்சமாக புனிதர்களான திமு தேயு தீத்து இவர்களுடைய விழாவை திருச்சபை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த விழாவினுடைய நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது இதற்கு முதல் நாள் நேற்று புனித பவுலடியாருடைய மனமாற்ற விழாவானது கொண்டாடப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதுக்கு அடுத்த நாளே இந்த திமுகத்தையே தீர்த்து இவர்களுடைய விழாவை திருச்சபை வைத்திருப்பது என்பது ஒரு பொருத்தமான நிகழ்வாக இருக்கிறது ஏனென்றால் இந்த திமுகத்தையும் தீர்த்தும் இருவருமே புனித பவுலடியாருடைய உடன் உழைப்பாளர்களாக இருந்தவர்கள் அவருடைய நற்செய்தி தூதுரை பயணங்களிலே அவருக்கு துணையாக இருந்த இருவர் இவர்கள் எனவே அவருடைய மனமாற்ற விழாவிற்கு அடுத்த நாள் இவர்களுடைய விழா என்பது ஒரு பொருத்தமான விழாவாகவே நாம் பார்க்கப்படுகிறது இந்த இருவருடைய வாழ்வும் நமக்கு ஒரு படிப்பனையை சொல்லிக் கொடுக்கிறது முக்கியமாக திமுத்தியுடைய வாழ்வை பார்த்தோம் என்றால் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கிரேக்கர் அம்மா ஒரு யூதர் எனவே இவர்களுடைய அந்த ஒரு மிக்ஸ்டு ஃபேமிலி அவர் இதிலிருந்து தான் அவருடைய விசுவாச வாழ்வு வருகிறது எங்கேருந்து விசுவாசம் இருக்கு பிறக்கிறது என்றால் அவங்களுடைய அம்மா வந்து யூனிக்கு பாட்டி வந்து லோயி ரெண்டு பேருமே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த எல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய எல்லாம் திமுத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் அங்கேருந்து அவருடைய விசுவாசம் அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய விசுவாசம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதைத்தான் வந்து திமுத்தேயு ரெண்டாவது திமுத்தேயுவில் ஒன் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பவுலோடியார் சொல்லுகிறார் அவர்களுடைய விசுவாசம் வளர்த்தெடுத்தது என்பதை அவர் அடிக்கடி வந்து தன்னுடைய கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாட்டியிடமும் அம்மாவிடமும் இருந்த அந்த விசுவாசம் உன்னிடமும் இருக்கிறது என்று அந்த திமுத கடிதத்திலே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ரெண்டு திமுத்தி ஒன்று ஐந்தில் அவர் சொல்லுகிறார் நாம் பார்க்குறோம் திமுத்க்கு பவுல் வந்து ஒரு ஒரு தகப்பனை போல இருந்து வழிநடத்திறார் அப்படிங்கிறத நாம அவருடைய கடிதங்கள் நிறைய நாம் பார்க்குறோம் திமுக எழுதிய இரண்டு கடிதங்கள் இருக்கிறது நிறைய அவர் பவுலடைய எழுதியிருக்கிறார் அதுபோல ஒரு இளைஞனாக இருந்த திமுத்தேயு பவுளுடைய அறிவுரையை எப்பொழுதுமே அவர் கேட்கக்கூடியவராக இருந்தார் அவர் எப்பொழுதெல்லாம் அறிவுரை சொல்கிறாரோ அதெல்லாம் தன்னுடைய வாழ்விற்கான விசுவாச வாழ்விற்கான அடித்தளமாக அவர் எடுத்துக்கொண்டார் அதெல்லாம் பார்க்குறோம் திமுதேக்கே முதல் திருமுகத்தில் நான்கு நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசனத்தில் பார்க்குறோம் நீ இளைஞனாக இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாகி விளங்கு என்று சொல்கிறார் எனவே எல்லாருடைய அந்த பவுலடியாருடைய அறிவுரை எல்லாம் ஒரு இளைஞனாக இருந்து திமிழத்தையு கேட்டு நடந்தார் அதனால தான் அவருடைய தூதரப் பேரணிகளே துணையாக இருந்தார் பல இடங்களிலே பவுலடியார் இல்லாத போதும் அந்த கிறிஸ்தவ சமூகத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய விசுவாசத்தை வளர்க்க எடுத்துக்கூடிய மிக அருமையான காரியத்தை எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம் அவர் எபிஎஸ் நகரனுடைய ஆயராக பின்னால் மாறினார் என்பதை அவருடைய வாழ்வு வரலாறு நமக்கு சொல்லுகிறது எனவே திமுகத்தினுடைய அந்த வாழ்வியது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய விசுவாசம் என்பது குடும்பத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் அவர்களும் வேறு மதத்தை சார்ந்து அவர்கள் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திலே திமுத்தியை வளர்த்தெடுத்தார்கள் அவரும் அந்த குடும்பத்தினுடைய விசுவாசத்திலே சிறப்பாக வளர்ந்து ஒரு இன்றைக்கு நாம் விழா கொண்டாட அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கிறார் என்றால் அது ஒரு குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்த அந்த விசுவாச உறுதி உறுதிப்பாடும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த வாழ்வு முறையும் தான் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு மனிதராக வாழ வைத்தது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் அந்த விசுவாசம் மட்டுமல்ல அந்த நற்பண்புகள் நற்செய்தியினுடைய அந்த மதிப்பீடுகள் இவற்றையெல்லாம் சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கும் தாய்க்கும் மேலாக தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் அவர்கள் வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் எல்லோருக்குமே அது இருக்கிறது என்பதை திமுகத்தினுடைய வாழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நான் பார்க்குறோம் போல் தீத்துவினுடைய வாழ்வை பார்த்தோம் என்றால் அவரும் வந்து பவுலடியாரோடு உடன் உழைத்தவர் அவரோடு பல்வேறு இடங்களுக்கு சென்றவர் ஒரு மறைபரப்பாளர் முக்கியமாக அவருடைய வாழ்வு பார்க்கின்றபோது அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் கிறிஸ்துவ சமூகத்திலே பிணவுகளும் பிணக்குகளும் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அதை சரி சரிசெய்யக்கூடியவராக தீர்த்து இருந்தார் என்பதை பவுலடியார் அவருக்கு எழுதிய கண்டிதத்தில் பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் அதனால் தீர்த்து கவிதை கடிதத்தில் முதல் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீர்த்துவுக்கு என்று அவர் எழுதக்கூடியவராக இருப்பதை பார்க்குறோம் எனவே கிறிஸ்தவ சமூகங்கள் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை அவர் செய்தார் எங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ பிளவுகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் பிணக்குகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய அந்த பகைமை இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து கிறிஸ்து விசுவாசம் என்பது ஒற்றுமையாக இருப்பது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவருடைய வேலைப்பாடுகளையும் இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே இதுதான் நம்முடைய பணியாகவும் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்த்தனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது பௌவடியார் மிக அழகாக திமுத்தி எழுதிய திருமுகம் முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகா இரண்டாம் வசனத்தில் சொல்வார் தந்தியாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் சமாதான உரித்தாக என்று சொல்வார் இதைத்தான் அவன் தீர்த்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில செய்தார் அதைத்தான் திம்மூத்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார் அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடமிருந்து என்று எதிர்பார்க்கிறார் எனவே நம்முடைய வேலை என்பது கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்த அந்த மதிப்பீடுகளையும் பிறருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை அதுதான் நம்முடைய வேலை அந்த வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய மனங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அவருடைய வேலை எனவே நாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த அன்பையும் இரக்கத்தையும் உண்மையையும் மதிப்பீடுகளையும் நாம் கடத்தி கொண்டே செல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை அதை இவர்கள் இருவரும் மிக சிறப்பாக செய்தார்கள் அதை நாமும் செய்ய வேண்டும் மற்றவற்றை கடவுள் அவருடைய தூய ஆவி வழியாக பார்த்துக்கொள்வார் என்பதுதான் அவர்கள் வாழ்வு ஏனென்றால் அதுத்தான் அவர்கள் செய்தார்கள் சென்ற இடமே இல்லாமல் இந்த நற்செய்தியை போதித்தார்கள் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுத்தார்கள் ஆண்டவருடைய அன்பை உணர வைத்தார்கள் அந்த அவர்கள் செய்த வேலை தூய் ஆவியினுடைய செயல்பாடுகளால் அங்கே கிறிஸ்தவம் வளர்ந்தது கிறிஸ்துவனுடைய அன்பு வளர்ந்தது கிறிஸ்துவின் செய்தி எல்லா இடத்துலையும் பரவியது என்பதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது எனவே நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் அதுக்கு பதிலாக நாம் வெறுப்பையும் கோபத்தையும் அவநம்பிக்கையும் விதைக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சீடனாக சீடத்தையாக இருக்க தகுதியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிறது அப்படி செய்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராக நம்முடைய சுயநலத்தை முன்வைக்கிறோம் அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் திருப்பாடல் நூத்தி பதினைந்து ஒன்றில சொல்லப்படுவது போல எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயரைக்கே உரித்தாக்கும் என்று திருப்படராசிரியர் சொல்வார் நாங்க செய்யக்கூடிய எந்த வேலையும் இது எங்களுக்கானது அல்ல உமது மாட்சியை வெளிப்படுத்தக்கூடியது அதைத்தான் இது இரண்டு புனிதர்களும் திருத்தூது பணியிலே உதவி செய்தவர்கள் செய்தார்கள் நாமும் இவர்களுடைய வாழ்வை பின்பற்றி அதை செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுள் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற உண்மையாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நம்முடைய இந்திய திருநாடானது எழுபத்தி நான்காவது குடியரசு தினத்தை மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அளித்து நம்முடைய நாட்டை நாமே ஆளக்கூடிய ஒரு மாபெரும் காரியத்தை செய்து கொடுத்த ஒரு நாள் நம்ம இந்திய நாடு ஒரு தன்மையோடு வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒன்றுபடுத்தி வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு நாட்டை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கிறது இன்றைக்கி இந்த பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் அதற்கு நாம் துணை போகாமல் நாம் இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நல்ல குடிமக்களாக இருந்து இந்த நாட்டை காக்க வேண்டும் இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் இந்த பன்முகத்தன்மையை காக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது உணர்ந்து கொண்டவர்களாக சிறப்பாக இந்த நம்முடைய இந்திய திருநாட்டிற்காகவும் அதனுடைய ஜனநாயகத்திற்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக